ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி பி கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான பன்னீர் கிரேவி தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரையிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பன்னீர் ரெடி பண்ண போகிறேன். நான் வீட்லேயே வந்து செஞ்சு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வினிகர் வந்து இல்லை அப்படின்னா வந்து நம்ம லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வினிகர் வந்து ஊற்றிட்டோம். வினிகர் ஊற்றுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து திரிஞ்சு வரும். இன்னும் நல்லா திரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத்து அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கிளாத்தில் வந்து இதை வடிகட்டி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் ஆல்ரெடி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது கடாய் வச்சுட்டு, கடாயில் ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சி இலை, இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, அடுத்தது ஒரு 6 பல் போல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் கலரில் வரணும். அந்தளவுக்கு வதங்கணும். இது வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதில் வந்து முந்திரி எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். முந்திரி வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். முந்திரி போட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். அடுத்தது கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் ஒன்று, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிங்க. நீங்கள் அந்த வதக்குறீங்க இல்லையா பேஸ்ட்டுக்கு, அப்பயே வந்து ஆனியன் வந்து இதுக்கும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் கூட. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளியெலாம் நல்லா வந்து மசிஞ்சு வந்துடுது. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் பன்னீர் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். போய் இது கூட கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி நான் யூஸ் பண்ணுறேன் கலருக்காக. காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க. அடுத்து கொஞ்சமாக வந்து உப்பு நான் கூட ஆட் பண்ணுறேன். இப்போது பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக கொதிச்சிட்ருக்குது. இப்போ அது கூட வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொதிச்சிடுது. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வரும் அந்த பன்னீர்.
அதனால் இது வந்து கொஞ்ச நேரம் குக் ஆக விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டரை ஆட் பண்ணல, அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி ரெண்டுமே ஆட் பண்ணல, ரெண்டுமே ஆட் பண்ணாத தான் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிரேவி. இப்போ எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தி போடல, அதுக்கு பதில் கொத்தமல்லி தழை போடுறேன். நீங்கள் வேணும்னா கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணிக்கலாம், பட்டரும் கூட வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிண்டி விட்டுங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாண்டி பி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.